வணக்கம். நான் இந்த கர்ணன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட சேர்மன். இவர் செக்ரட்டரி, இன்னொருத்தர் இருக்காரு ட்ரெஷரர். ஸோ இவங்க வந்து அடிஷ்னல் ட்ரெஷராக இருக்காங்க. பொன்ராஜன் பேர். என்னுடைய பேர் வந்து ஸ்ரீ கஸ்தூரி. என்னுடைய செக்ரட்டரியோட நேம் வந்து நிஷாந்த். ட்ரெஷரோட நேம் வந்து சரவணன். நாங்கள் வந்து இந்த கர்ணன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அப்படின்னு இந்த ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணினது வந்து சமூக சேவை பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தோடு ஆரம்பித்தோம். இந்த ட்ரஸ்ட்டோட நோக்கம் என்னென்னா, மக்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இலவச மருத்துவத்தை கொடுக்கணும். மற்றபடி அவங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைனா அதெல்லாம் அவங்களுக்கு சேவை பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன நீடு தேவைப்படுது, அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கு என்னென்ன எங்களால் முடியுமோ அதெல்லாம் பண்ணணும்னு ஒரு முடிவெடுத்து இந்த ட்ரஸ்ட்டை நாங்கள் வந்து 2020 ஆரம்பித்தோம். இது வரைக்கும் இந்த ட்ரஸ்ட்டு மூலமாக நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாங்கள் லாக்டவுன் முழுசும் வந்து ஒரு டெய்லி ஒரு 300 பேருக்கு இலவசமாக சாப்பாடு கொடுத்தோம். ரோடு ஓரத்தில் இருக்க பிச்சைக்காரங்க, வசதி இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அதை கொடுத்தோம். திரும்பவும் வந்து லாக்டவுன் போட்டப்பவும் திரும்பவும் அதை செஞ்சோம். முதல்ல வந்து எங்களுடைய ஓன் ஃபண்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் நான் எங்களுக்கு வெளியிலேருந்து இன்னும் ஃபண்டு எதுவும் வரல. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு எங்களுடைய தெரிஞ்சவங்க மூணுங்க யாருமே ஃபண்டு கொடுக்கல. ஆனால் கொடுக்குற ஒன்று ஒரு சில இதை வச்சு அவங்க ஏதோ பொருளாக வாங்கி கொடுப்பாங்க, அதை வச்சு பண்ணணும். ஆனால் மொத்தமாக நாங்கள் சொந்தமாக ஆரம்பித்த இந்த ஃபண்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆரம்ப நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போவும் கஷ்டப்பட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து கண் சிகிச்சை இல்லை அப்படின்னு ரொம்ப குறப்பட்டாங்க எங்கிட்ட வந்து. அதுக்காக ஒரு இலவச கண் சிகிச்சை முகாம் தான் இன்றைக்கி நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒரு 150 பேருக்கு மேலே வந்தாங்க. அதில் கண் சிகிச்சைக்கு அவங்களுக்கு இலவசமாக முத்துக்குமரன் ஹாஸ்பிட்டல் கூட டைஅப் வச்சு அவங்களுக்கு இலவசமாக கேட்ராக் ஆப்ரேஷன், அவங்களுக்கு கண்ணுக்கு உண்டானது, அப்புறம் மூட்டு வலிக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட் வந்தாங்க, பார்த்தாங்க. சில பேருக்கு ஸ்கேனுக்கு அங்கே ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு அங்கே நாங்கள் பேசி வச்சுருக்கோம். அப்போ கேட்ராக் ஆப்ரேஷன் கூட அவங்க ஃப்ரீயாக பண்ணித்தராங்க. அப்புறம் அது முடிஞ்சவனே கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கேம்ப் வந்து ஆரம்பித்து அடுத்த சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கும் வந்து இதே மாதிரி வந்து கண்ணுக்கு மூட்டு வலிக்கு ஸ்கின் ப்ராப்ளம், குழந்தைகள் ப்ராப்ளம் இது மாதிரி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சில மக்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறது, சில பேருக்கு கண் ஆப்ரேஷனுக்கு உண்டானது ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் சில பேருக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு வந்து ஏதாவது என்னென்ன அவங்க பிரச்சனைன்னு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறோம் எங்களுடைய ட்ரஸ்ட் மூலமாக. அவ்வளோ சமூக சேவை தான், வேறு என்ன ஒரு காரணமும் கிடையாது. சமூக சேவை பண்ணணுன்ற ஒரே நோக்கம் தான். சின்ன வயசுலேருந்து சமூக சேவை பண்ணணுன்ற ஒரே எண்ணத்தில் தான் வளர்ந்தேன். முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் மற்றவங்கள்ட்ட பணம் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் எதுவும் பண்ணலை இன்றைக்கு வரைக்கும். ஆனால் இப்போ தேவைப்படுது எங்களுக்கும். ஆனால் நிறைய பேர் ஹெல்ப்பு பண்ணுவாங்கன்னு நம்பணும். ஆனால் நம்பினவங்க யாரும் ஹெல்ப் பண்ணலை. ஸோ ஃப்யூச்சரில் பார்ப்போம், யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அதிகப்படுத்துவோம். இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சது எங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் என்னென்ன முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செலவு பண்ணி மற்றவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.